வணக்கம் நண்பர்களே, பொன்னியின் செல்வன் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த அத்தியாயத்தில் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் கடம்பூர் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்க காட்டிலிருந்து தப்பிச்சு வந்து ஆதித்த கரிகாலர்கிட்ட சேர்ந்துட்டாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஆனால் ஆதித்த கரிகாலர்கிட்ட கந்தமாறன் வந்தியத்தேவன் அவ்வளோ நல்லவன் இல்லை, அவன் ஒரு துரோகி, இதை நான் அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல தொடரும் போட்டிருந்தார் கல்கி. தொடர்ந்து ஆதித்த கரிகாலர் என்ன சொல்ல போகிறாரு, அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். நாம் இப்போ இருக்கிறது 4வது பாகத்தின் 12வது அத்தியாயம், வேல் முறிந்தது. இப்போ கந்தமாறன் இவன் நண்பன் தான், இருந்தாலும் முதுகில் குத்தி காயப்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதை கேட்டு ஆதித்த கரிகாலர் இன்னும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கந்தமாரா, வந்தியத்தேவன் முதுகில் குத்திட்டான் நான் சொல்கிறேன், நீ எதுக்கு அவங்கக்கிட்ட உன் முதுகு காட்டிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறாரு. கந்தமாறனுக்கு முகம் ஒரு மாதிரி சுருங்கிடுது, கண்ணெல்லாம் செவந்துடுது, உதட்டெல்லாம் துடிக்குது. இருந்தாலும் ஆதித்த கரிகாலர்கிட்ட அதெல்லாம் காட்ட முடியாதுல்ல, அதனால் ஐயா நீங்கள் சிரிக்கக்கூடிய விஷயந்தான் எதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். கந்தமாரா, நான் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா? சிரிப்புன்றது மனுஷங்களுக்கு தெய்வம் கொடுத்துருக்க பெரிய வரம். மாடு சிரிக்காது, ஆடு சிரிக்காது, குதிரை சிரிக்காது, சிங்கம் சிரிக்காது, எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்க குரங்கு கூட சிரிக்காது. மனுஷ ஜென்மம் எடுத்தவங்களால் மட்டும்தான் சிரிக்க முடியும். அப்புறம் நீ என்ன சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்? நான் கூட சிரித்து ரொம்ப நாள் ஆச்சு நண்பா, நீ என்ன பார்த்து சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஆதித்த கரிகாலர் கேட்ட உடனே, ஐயா நீங்கள் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கிறத பற்றி எனக்கும் சந்தோஷம்தான், ஆனால் இந்த சூராதி சூரனுக்கு பயந்து போய் முதுகு காட்டிகிட்டு இருக்கும்போது அவன் என்னை குத்திட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அப்படி சிரிக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் எதிர்பார்க்காத சமயத்தில் பின்னால் மறைஞ்சிருந்து இவன் என்னை குத்திட்டான். துர்கா தேவியோட அருளாலையும் நந்தினி தேவியோட அன்பான சிகிச்சையாலையும் தான் நான் பொழைச்சி வந்தேன். இவன் ஏன் அப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சான்னு நீங்கள் கேட்டு விசாரிச்சு நியாயம் சொல்லணும். அப்படி இல்லையா, இவனுக்கு தகுந்த பாடம் நான் போகட்டணும், அதுக்கு நீங்கள் எனக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு கந்தமாறன் சொல்கிறான். நண்பா பொறுமையாரு, நானே அவசியம் இதை விசாரித்து என்ன எது நியாயம் சொல்கிறேன். சோழ குலத்து மன்னங்கக்கிட்ட ஒருத்தவங்க நியாயம் கேட்டு அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம போனதாக சரித்திரமே கிடையாது. எங்கள் பரம்பரையில் சிபி மன்னர் புறாவுக்காக தன்னோட சதையை அறுத்து கொடுத்தாரு. அதே மாதிரி மாட்டுக்கு நியாயம் வழங்கணுன்றதுக்காக தன் சொந்த பையனையே பலி கொடுத்த மனுநீதி சோழனும் சோழ குலத்தை சேர்ந்தவன் தான். அதனால் உனக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். நான் இதை விசாரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனை பார்த்துட்டு, வல்லவராயா, உன் பயணத்தை பற்றி மற்ற விஷயத்தை பற்றி நீ எனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி கந்தமாறன் இந்த மாதிரி உன் மேலே குற்றம் சாட்டுறான் இல்லையா, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற? இவனை பின்னாலேருந்து முதுகில் நீ குத்துனியே அது உண்மைதானா? அப்படின்னா அவ்வளோ வீரம்லாத கேவலமான காரியத்தை நீ ஏன் பண்ண, எதுக்காக பண்ண அப்படின்னு கேட்குறாரு ஆதித்த கரிகாலர். இளவரசரே, இந்த வீராதி வீரனை நான் குத்தவும் இல்லை, அதுவும் முதுகுக்கு பின்னாடியே மறைஞ்சிருந்து குத்தவும் இல்லை. இவனை யாரோ முதுகில் குத்தி போட்டிருந்தாங்க. ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிட்டு இருந்தவன நான் தான் என் தோளில் தூக்கி போட்டு சேர்ந்த நம்மளுடைய வீட்டில் கூட்டு போய் காப்பாற்றினேன். ஆனால் ஏன் அப்படி பண்ணேன்னு இப்போ வருத்தப்படுறேன். நேருக்கு நேராக நின்று இவன் நெஞ்சிலே நான் குத்தியிருக்கணும். நண்பன்னு பார்த்து உண்மையிலேயே நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். மன்னருக்கு செய்ய வேண்டிய கடமையை பண்ணாமல் போயிட்டேன். நான் ஏதோ நட்புக்கு பெருசாக துரோகம் பண்ணிட்டேன் இவன் சொல்கிறான்ல, இவன் நட்புக்கு மட்டும் துரோகம் பண்ணல, தன்னுடைய எஜமானருக்கும் துரோகம் பண்ணியிருக்கான். இவன் முதுகில் குத்துப்பட்டான்ல, எங்கே குத்துப்பட்டான், என்ன மாதிரியான இடத்துல குத்தப்பட்டான் அப்படின்லாம் கொஞ்சம் கேளுங்க. தஞ்சாவூர் கோட்டையோட ரகசிய சுரங்கவள்ளி பாதையில் இவன் யாரை பழுவேட்டர் அரண்மனையில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பிட்டு இருக்கும்போது குத்துப்பட்டான்னு கேளுங்க. பெரிய பழுவேட்டரோட பொக்கிச நிலவரையில் அன்னைக்கு ராத்திரி இவன் யாரெல்லாம் பார்த்தான்னு கேளுங்க. ஆடி மாதம் 18ஆம் தேதி இவனோட கடம்பூர் மாளிகையில் என்னென்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. அன்னைக்கு அந்த மூடு பழக்கில் மறைஞ்சிட்டு வந்தது யாருன்னு கேளுங்க அப்படின்னு வந்தியத்தேவன் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறான். கந்தமாறனுக்கு கோபத்தில் பதட்டத்தில் உடம்பெலாம் நடுங்குது, நாக்கு குளருது. அடைச்சி கேவலமான பறவைடானி, உன் பேச்சை கொஞ்சம் நிறுத்து, இல்லைனா இப்போயே இந்த வேலையில் உன்னை குத்தி கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி வேலை கையில் எடுக்கிறான். கந்தமாறன் வேலை கையில் எடுத்தான், அவன் பதறான் அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா ஆதித்ய கரிகாலருக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா இது அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அதே நேரத்தில் அவன் கையில் இருக்கிற வேலையும் சட்டுன்னு பிடுங்கிடுறாரு. பிடுங்கிட்டு அந்த வேலை ஒரே உடையாக 2 துண்டாக உடைச்சிடுறாரு. உடஞ்ச பகுதிகளை தூரமாக தூக்கி எரிஞ்சிட்டு, ஜாக்கிரத, என் முன்னாடி என் நண்பர்கள் சண்டை போட்டுக்கிறத நான் ஒரு நாளும் பார்த்துட்ருக்க மாட்டேன், அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. பார்த்திபேந்திரா, இவங்களில் யாராவது இனிமேல் வேலையோ வாழையோ எடுத்துகிட்டு சண்டை போடுறேன்னு ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள நீ உடனே கைது பண்ணணும், அது ஓம் பொறுப்பு தான் அப்படின்னு ஆதித்த கரிகாலர் சொல்கிறாரு. உடனே வந்தியத்தேவன் நல்ல பிள்ள மாதிரி அவன் கையில் இருக்க வாழை பார்த்திபேந்திர பல்லவன்ட்ட கொடுத்துட்றான். பார்த்திபேந்திரன் அதை வேண்டவரப்பாக வாங்கி வச்சுருக்கிறான். இப்போ ஆதித்த கரிகாலர் கந்தமாறனை பார்த்துட்டு,
கந்தமாரா, நீ ஒரு குற்றச்சாட்டு வச்ச, அதுக்கு வந்தியத்தேவன் பதில் சொல்லிட்டான். இப்போ அவன் சில கேள்விகள் கேட்டிருக்கான், அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்குறாரு. கந்தமானுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, தட்டு தடுமாறி மண்ணு விழுங்கிட்டு, ஐயா நீங்கள் மன்னிக்கணும், அந்த விஷயத்தை பற்றி நான் யார்ட்டையும் சொல்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பார்த்திபேந்திரன் ஆதித்ய கரிகாலனை பார்த்துட்டு, மனா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்த பிரச்சனைக்கு காரணம் ஒரு பொண்ணாக தான் இருக்கும் அப்படிங்கிறான். உடனே ஆதித்ய கரிகாலரும், நானும் அப்படி தான் நினச்சேன் பார்த்திபேந்திரா, நீங்கள் மூணு பேருமே தனித்தனியாக பல்லூர் இளையராணியை பார்த்துருக்கீங்கல்ல, அவளோட மோக வலையிலையும் விழுந்திருக்கீங்க, அதனால தான் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி போட்டு கொடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறாரு கரிகாலர். இப்போ பார்த்திபேந்திரனுக்கும் முகம் ஒரு மாதிரி ஆகிடுது. ஆதித்ய கரிகாலரை பார்த்துட்டு, இளவரசரே, எனக்கு என்னமோ இன்றைக்கி எல்லா பெரிய விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப சின்னதாக எடுத்துகிட்டு சிரிச்சுட்டே கடந்துருதுன்னு நீங்கள் முடிவெடுத்த மாதிரி தெரியுது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. எனக்கும் இந்த வந்தியத்தேவன் மேலே நிறைய சந்தேகம் இருக்குது. முக்கியமானதை மட்டும் இப்போ சொல்கிறேன், இவனை தீப்பிடிச்ச கப்பல்லேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் உங்கள் தம்பி நடுக்கடலில் அந்த புயலில் குதிச்சாரு. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வரை இன்ன வரைக்கும் நம்ம யாருமே பார்க்கல. இவன் மட்டும் அன்னைக்கு இருந்த மாதிரியே பல பலன்னு ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் கொட்டாப்புள்ளி மாதிரி இங்கே வந்து நிற்கிறான். உங்கள் தம்பி என்ன ஆனார் இவனை கேளுங்க. அவர் ஒரு வேளை கடலில் மூழ்கி இறந்து போயிருந்தார்னா அதுக்கு இந்த கொலகாரந்தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். பார்த்திபேந்திரன் அப்படி சொன்ன உடனே ஆதித்ய கரிகாலர் என்ன பண்ணுறாரு, வந்தியத்தேவனை பார்த்துட்டு, இதுக்கு என்ன பதில் சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. இளவரசரே, இவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் கேள்விக்கு இவங்க பதில் சொல்லட்டும். பொன்னியின் செல்வரை இலங்கையிலேருந்து இவர் தான் இவரோட கப்பலில் கூப்பிட்டு கிளம்புனார். முதன் மந்திரி அனிருத்தரும் சரி, பூதி விக்ரமகேசரியும் சரி, இளவரசர் இலங்கையில் இருக்கிறதா நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் பொன்னியின் செல்வர் அதை கேட்கல, என் அண்ணன் சொல் பேசி தான் நான் கேட்பேன், அதுதான் எனக்கு முக்கியம்னு இவரோட கப்பலில் ஏறி கிளம்புனார். அவரை ஏன் இவர் பத்திரமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலையா? நடுக்கடலில் பொன்னியின் செல்வர் குதிச்சப்போ இவர் ஏன் பார்த்துக்கிட்டே நின்னாராம்? ஏன் இளவரசரை தடுக்கலை? நான் ஒரு ஏழை, ஆனால் அதை என்னை காப்பாற்றுறதுக்காக பொன்னியின் செல்வர் தன்னோட உயிரை பணையம் வச்சு தண்ணிக்குள்ளே குதிச்சார். வீர பல்லவ குளத்தில் பிறந்த வாரிசான இவர், இவரோட ஆட்கள்லாம் ஏன் இளவரசரை பாதுகாக்கிறதுக்காக கடலில் குதிக்கலை? என் உயிரை விட இளவரசரோட உயிர் எவ்வளோ முக்கியமானது? அப்போ அடிச்சு பிடிச்சி இவங்கெல்லாம் கடலில் குதிச்சிருக்கணும்ல, இளவரசர் கடலில் மூழ்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்னாங்களா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். அவ்வளோதான் பயங்கர கோபம் வந்துடுது பார்த்திபனுக்கு. அவன் மூஞ்சில் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது, அப்படியே உதட்டு துடிக்குது, கை துடிக்குது, உடம்பே ஆடுது. ஐயா, இந்த பைத்தியக்காரன் எம்மளுக்கு தேவையில்லாத குற்றம்லாம் சொல்கிறான்னு தோணுது. இளவரசரை நானே கொண்டுட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவான் போல் இருக்கு, இதை இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறான். உடனே கரிகாலர் பார்த்திபேந்திரனை ஒத்து பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, பார்த்திபா நான் சொன்னேன்ல, நீங்கள் மூணு பேருமே என்னோடய உயிர் நண்பர்கள், ஆனால் நீங்கள் மூணு பேரும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அடிச்சுக்கிற நிலைமைக்கு இன்றைக்கி வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்கள் மேலே குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பழுவூர் ராணியோட சக்தி அந்த மாதிரி, அதை நானே பார்த்துருக்கேன். நீயும் கந்தமாரனும் குதிரையில் ஏறி முன்னாடி மெதுவாக போயிட்டே இருங்க. நான் இவனோட பயண விவரம்லாம் என்ன ஏது எங்கே போனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு மெதுவாக பின்னாடியே வந்துட்டுருக்கேன். நீங்கள் ரெண்டு பேரும் என் மேலே குற்றம் சாட்டியிருக்கீங்களே, அதை பற்றியும் என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் மூணு பேருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மூணு பேரும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக தான் இருந்து ஆகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக என்னை சங்கடப்படுத்தும். அதை விட எனக்கு மனசுக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் வேறு எதுவும் இருக்காது அப்படின்னு ஆதித்ய கரிகாலர் சொல்கிறாரு. உடனே பார்த்திபேந்திரனும் கந்தமாரனும் வேறு வழி இல்லாமல் குதிரையில் ஏறி கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க. அப்போ பார்த்து ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் கிட்டே வந்துட்டு, வந்தியத்தேவன் காதில், டேய் தம்பி நீ ரொம்ப கெட்டிக்காரன், பொய்யையும் சொல்லலை உண்மையும் சொல்லலை, ரொம்ப சாமர்த்தியமாக பேசி தப்பிச்சிட்டியே அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்து ஆதித்ய கரிகாலர் ஆழ்வார்க்கடியானை பார்த்துறாரு. பார்த்த உடனே, யார் இவன், எங்கேயோ எப்பயோ இவன் நான் பார்த்த மாதிரியே இருக்கே, குரல் கூட கேட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. ஆமாங்க ஐயா, மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான தருணத்தில் நீங்கள் என் குரலை கேட்டிருக்கீங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொன்ன உடனே ஆதித்ய கரிகாலரோட முகம் மாறிடுது. மூணு வருஷத்துக்கு முன்னாடி முக்கியமான தருணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை நான் வீரபாண்டியனை தேடி அலைஞ்சப்போ வைகை நதிக்கரில் கேட்ட குரலா அது? அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்ட உடனே ஆழ்வார்க்கடியான், அந்த குரலுக்கு சொந்தக்காரன் சாட்சாத் நானே தான் இளவரசரே, அன்னைக்கு வீரபாண்டியன் எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்த குரலுக்கு சொந்தக்காரன் நான் தான் அப்படிங்கிறான். ஆமாம், அவ்வளோ கொடுமையான நாள் அது, அன்னைக்கு எனக்கு பிடிச்சிருந்த வெறியை நினச்சா எனக்கு இப்போயும் உடம்பு நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, ஆமாம் அன்னைக்கு எதுக்கு நீ காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருந்த,
உன் முகத்தை காட்டவே இல்லை, உன் குரல் மட்டும்தான் வெளியே கேட்டுச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கு ஆழ்வார்க்கடியான், ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே சொன்னீங்க அன்னைக்கு உங்களுக்கு பயங்கரமான வெறி பிடிச்சிருந்ததுன்னு, நேரில் யாரை பார்த்தாலும் நீங்கள் உங்கள் வாழல ஒரே போடு போட்டு அவங்கள சொர்க்கலோகத்துக்கு அனுப்பிட்டு தான் நீங்கள் வேறு வேலை பார்த்தீங்க, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னவொன்னே, அதை மட்டும்தான் நான் காரணம், ஏன்ப்பா அசரீரி கொஞ்சம் வெளியே வந்து எனக்கு வழி காட்டுன்னு நான் எத்தனையோ முறை தொண்டை வலிக்க கத்துனேன், அப்போ கூட நீ வெளியில் வரலையே அப்படின்னு ஆதித்த கரிகாலர் கேட்குறாரு. நான் வளர்த்த என் தங்கச்சி, இப்போ பழுவூர் இளையராணி, அவளோட கோபத்துக்கு ஆளாகக்கூடாதுதாங்க நான் வெளியில் வரல அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு பதில் சொல்கிறான். அப்போது அவளோட தீராத கோபத்துக்கு நான் மட்டும் ஆளாகலாம்னு நினச்சி தான் நீ எனக்கு அந்த கொடுமையான விஷயத்த சொன்னியா, ஆட கொடுமைக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கரிகாலர் அவளோட இடுப்பில் இருக்க கத்தியை வெளியில் எடுக்கிறாரு. வந்தியத்தேவன் பதறிடுறான். ஆழ்வார்க்கடியான் கதை இன்னைக்கூட முடிஞ்சுது அப்படின்னு தோணுது அவனுக்கு. என்னால் ஏதாவது பண்ணணும் இல்லையா, அதனால் தயங்கி தயங்கி, இளவரசரே இந்த வைஷ்ணவன் முதல் மந்திரிக்கிட்டேருந்து வந்திருக்கான், இவன் கொண்டு வந்த செய்தி மட்டும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தண்டனை வேணால் கொடுங்க அப்படிங்கிறான். அட போயா, இவனை தண்டிச்சு எனக்கு என்ன பயன், இனி நான் யாரை தண்டிச்சு தான் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலர் மறுபடியும் கத்திய உரைக்குள்ளே போட்டுக்கிறாரு. கரிகாலர் இவ்வளோ கோபம் ஆகிட்டான்னு வந்தியத்தேவன் பயப்படுறானே தவிர ஆழ்வார்க்கடியான்னு பயப்படுறதாவே தெரியல. அவர் முகத்தில் வித்தியாசமான ஒரு புன்னகை இருக்குது, அந்த புன்னகையோடய மறுபடியும் பேச தொடங்குறாரு. இங்கே பாருங்கள் இளவரசரே, நீங்கள் என்னை பார்த்தாலே ரொம்ப கோவப்படுவீங்கன்றதுக்காக தான் இத்தனை நாள் நான் என் முகத்தை உங்ககிட்ட காட்டாமல் இருந்தேன். என் தங்கச்சி நந்தினியும் என் மேலே பயங்கர கோபமாக தான் இருக்கா, இப்போ வரைக்கும் அவளுக்கு என் மேலே இருக்க கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அவளை பார்க்கணுன்னு நான் நிறைய முறை கேட்டு அனுப்பியும் கூட என்னை பார்க்கவே மாட்டேன்னு பிடிவாதமாக மறுத்துக்கிட்டே இருக்கா. ஆனால் உங்கள் மேலே அவளுக்கு இருக்கிற கோபம் குறைஞ்சிருச்சுன்னு தான் தோணுது. நந்தினி ஓலை கொடுத்து தான் உங்களை கடம்பூர் அரண்மனைக்கு கூட்டு வர சொல்லியிருக்கா போல இருக்கே அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு கேட்டவுடனே, அடப்பாவி வைஷ்ணவா உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறாரு கரிகாலர். ஐயா, முதல் மந்திரி அனிருத்தரோட வேலைக்காரன் நான், முதல் மந்திரிக்கு தெரியாமல் சோழ நாட்டில் எந்த ஒரு சின்ன விஷயமும் நடக்க முடியாது, அதனால எனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிறான். பார்த்துக்கிட்டே இரு, ஒரு நாள் அந்த அன்பில் அனிருத்தரையும் உன்னையும் சேர்த்து நான் நாடு கடத்துறேனா இல்லையா பாரு. இப்போ ரெண்டு பேரும் குதிரை மலை ஏறிக்கிட்டே ரெண்டு பக்கமாக வாங்க, நம்ம பேசிக்கிட்டே போவோம் அப்படின்னு ஆதித்ய கரிகாலர் சொல்கிறதா சொல்லி அந்த இடத்துல தொடரும் போடுறாரு கல்கி. இப்போது அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது 4வது பாகத்தின் 13வது அத்தியாயம், மணிமேகலையின் அந்தரங்கம். ஒரு சில வீடுகளில் விருந்தினர்கள் வந்தால் தங்க வைக்கிறதுக்குன்னு தனி பகுதி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய அரண்மனைகள்லையும் இருக்கும் இல்லையா, கடம்பூர் அரண்மனையோட விருந்தினர் பகுதியில் இருக்கிற அந்த புறம், அதாவது பெண்களுக்கான இடம், அந்த இடத்துல ஒரு அறை பயங்கரமாக அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அறையில் ஒரு சொகுசு கட்டியில் சொகுசாக கண்ணை மூடி சாஞ்சிக்கிட்டே இருக்காங்க நந்தினி. சாதாரணமாக அவங்க தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறத விட இப்போ கூடுதலாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஒரு மாதிரி தீவிரமாக ஏதாவது கற்பனையில் இருக்கும்போது கண்ணு ஒரு மாதிரி பாதி மூடின மாதிரி இருக்கும்ல, அப்படி சாஞ்சி படுத்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கு. இப்போ அந்த பாதி மூடின கண்ணு அப்பப்போ இமைக்கும் இல்லையா, கண்ணை மூடி மூடி திறப்போம் இல்லையா, அப்படி அவங்க பண்ணும்போது கண்ணிலேருந்து ஏதோ மின்னல் தெரிக்கிற மாதிரி இருக்கு. அதனால பார்க்குற நமக்கு என்ன தோணுதுன்னா வந்துட்டு நமக்கு தூங்குறாங்களோ அப்படின்னு யோசனை வந்தா கூட கண்ணை மூடி திறக்கிற அந்த நிமிடங்களை பார்த்த உடனே, அந்த நொடிகளை பார்த்த உடனே, இல்லை இல்லை இவங்க தூங்கலை ஏதோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி படுத்திருக்காங்க. இப்போ அப்படி படுத்துட்டு இருக்கவங்கள நம்ம இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா பாதி கண் திறந்துருக்காங்க இல்லையா, அந்த கண் பார்வை எங்கே போகுதுன்னா அந்த அறையில் மூளையில் அகில் புகை ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அந்த அகில் புகை போட்டு வச்சுருக்க இடத்துல புகை புகையாக வரும்ல, அதை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அகில் புகை போடுற குண்டத்துலேருந்து புகை வந்து மேலே வருது, வந்து வந்து சுருசுருளாக போய் அப்படியே மறைஞ்சிரும்ல, அந்த மாதிரி மறைஞ்சிருது அந்த புகை. இதை பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா, இந்த புகை சுழல்கள் இருக்கு இல்லையா, அதில் என்ன காட்சியை பார்த்தாங்களோ என்ன தோணுச்சோ தெரியல, நந்தினி அதை பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு ஒன்று விடுறாங்க. தொடர்ந்து, ஆமாம்மா நான் கண்ட கனவெல்லாம் இந்த புகையில் வர சுழல் மாதிரியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த புகையாவது ஒரு அழகான நறுமணத்தை விட்டுட்டு போகுது, ஆனால் என் கனவுகள் அதுக்கு பின்னாடி விட்டுட்டு போனது எல்லாமே வேதனை, துன்பம், அசிங்கம், அவமானம்தான் அப்படின்னு மூணு மூணுப்பாக சொல்லிக்கிறாங்க. அப்போ பார்த்து, இளையராணி இளையராணி நான் உள்ளே வரலாமா அப்படின்னு மணிமேகலையோட குரல் மெதுவாக கேட்குது. வாமா உன் வீடு,
நீ வர்றதுக்கு என்னையும் கேட்கணும் அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. மணிமேகலை கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வரா, அவள் முகத்தில் தெரிகிற மகிழ்ச்சி, அவள் வர கை ஆட்டிக்கிட்டு வரது அதெல்லாம் பார்த்தா அவள் ஏதோ குதிச்சுக்கிட்டே வரா மாதிரி இருக்குது. மனசில் இருக்க குதூகலம் நடையில் தெரியும் இல்லையா. அவள் வந்ததை பார்த்த உடனே நந்தினி என்ன பண்ணுறாங்க, சாஞ்சி உட்காந்துருக்காங்களே கொஞ்சம் நிமிந்து உட்காந்துட்டு கட்டிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பீடத்தை காட்டி மணிமேகலையை உட்கார சொல்கிறாங்க. மணிமேகலையும் அங்கே உட்காந்துடுறான். உட்காந்துட்டு, இளையராணி நான் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதுலாம் எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். உங்கள் ஊரில் இருக்கவங்களாம் ரொம்ப நாகரிகமாக நடந்துக்குவாங்களாமே, கேட்காம கொள்ளாமல் திடீர்னு இன்னொருத்தவங்க அறைக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு அவன் தான் சொல்லி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறா. அது கிடக்கட்டும், தஞ்சாவூர்காரங்களும் அவங்க நாகரிகமும் உன் அண்ணன் உனக்கு சொல்லி கொடுத்ததையெல்லாம் சுத்தமாக மறந்துடு. ரொம்ப முக்கியமாக என்னை தேவினோ மகாராணினோ இளையராணினோ கூப்பிட வேணாம், அன்பா பாசமாக அக்கான்னு கூப்பிடு போதும் அப்படிங்கிறாங்க. அக்கா அக்கா நான் அடிக்கடி வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு மணிமேகலை கேட்குறா. நீ அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுத்தா எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கு நீ என்னை விட்டு போகாமல் இங்கேயே இருந்துட்டுனா எனக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க நந்தினி. அந்த சிரிப்பை பார்த்து உண்மையிலே மயங்கி போயிடுறா மணிமேகலை. கொஞ்ச நேரம் நந்தினியே வச்சுக்கணு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு, உங்களை மாதிரி அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைக்கா, நான் ஓவியத்தில் கூட பார்த்ததில்லை அப்படிங்கிறா. ஐயோ, நீயும் என் மேலே காதல் வசப்பட்டுறாதம்மா, ஏற்கனவே நான் ஒரு மாய மோகினின்னு ஊர் உலகம்லாம் ஒரே பேச்சாக இருக்குது. என் பக்கத்தில் வர ஆண்கள் எல்லாம் நான் மயக்கிடுறேன்னு ஊரெல்லாம் குற்றச்சாட்டாக இருக்குது அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. அக்கா அந்த மாதிரி யாராவது தப்பாக பேசி அது என் காதில் மட்டும் விழுந்ததுன்னா அவங்க நாக்க நான் ஒட்டை அறுத்துட்டு தான் மற்ற வேலை பார்ப்பேன் அப்படின்னு மணிமேகலை சொல்கிறா. ஊரை குத்தம் சொல்லி நமக்கு என்ன பயன் இருக்க போகுது மணிமேகலை, நான் ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் ஊர் அப்படி தான் பேசும் அப்படின்னு மணிமேகலை சொன்னோன்னே மணிமேகலோட முகமும் கொஞ்சம் சுருங்கிடுது. ஆமாம் ஆமாம் அக்கா, அதை நினச்சா எனக்கே வருத்தமாக தான் இருக்குது, என் அண்ணன் கூட அதை சொல்லி அடிக்கடி வருத்தப்படுவான்க்கா, வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக ஒருத்தவங்களை பற்றி தப்பும் தவறுமா பேசலாமாக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறா. சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க மணிமேகலை. அப்போ ஏற்பட்ட சீதாவே அவங்கெல்லாம் அசிங்கமாக பேசினவங்க தானே, அதனால் சீதைக்கு ஏதாவது நட்டம் வந்துருச்சா என்ன, என் விஷயம் இருக்கட்டும் உன்னை பற்றி முதல்ல சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்னக்கா இருக்குது அப்படின்னு மணிமேகலை கேட்டோன்னு, அடிப்பாவி சாயந்தரம் வந்து உன் மனசில் என்னென்ன இருக்குன்றதை என்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், இப்போ சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையோட கணத்தை லேசாக கிள்றாங்க நந்தினி. அக்கா நான் ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு எப்போவும் இப்படியே உங்கள் கூட இருந்துடணும்னு ஆசையாக இருக்குக்கா, சுயமரம் வச்சு பொண்ணுங்க பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம்னா நான் மாலை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கழுத்தில் தான்க்கா போடுவேன் அப்படிங்கிறா மணிமேகலை. நீ என்னை பார்த்து முழுசாக ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படிலாம் பேசுகிற, நீ இப்படி பேசுறது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்குது, எனக்கு கூட ஆசையாக தோழி ஒருத்தி இல்லையேன்னு வருத்தம் ரொம்ப அதிகமாக இருந்ததுண்டு. சோழ நாட்டில் இருக்க சிற்றரசர் வீட்டு பொண்ணு எல்லாமே அந்த பழைய அறை பிசாசை தான் தேடிட்டு போவாங்க, நீ ஒருத்தியாவது எனக்காக மிச்சம் இருக்கியே. ஆனால் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பொண்ணுக்கு பொண்ணு மாலை போடுறதோ கல்யாணம் பண்ணிக்கிறதோ இந்த உலகத்தில் நடக்காது, நீ யாராவது ஒரு ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணிட்டு ஆகணும் அப்படின்னு நந்தினி சொன்னவொன்னே, அக்கா அப்போனா கண்ணி போனவே இருந்துடலாம்ல அப்படின்னு மணிமேகலை கேட்டவொன்னே, முடியாது கண்ணா அப்படிலாம் முடியாது, நீ கண்ணி பொண்ணாக இருக்க இந்த உலகம் உன்னை விடவே விடாது, உன் அம்மாவும் அப்பாவும் விட மாட்டாங்க, உன் அண்ணன் விட மாட்டான், யாராவது ஒரு ஆம்பளை கழுத்தில் நம்மளை கட்டி விட்டால் தான் அவங்களுக்கு நிம்மதி, அப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணால் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற அதை சொல்லு முதல்ல அப்படின்னு நந்தினி கேட்குறாங்க. அக்கா இப்படி பொதுவாக கேட்காம நீங்கள் பேர் சொல்லி கேளுங்க, அந்த பேர்லேருந்து நான் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு மணிமேகலை சொல்கிறா. சரி நான் அப்படியே கேட்குறேன், சிவபக்தியில் சிறந்த மதுராந்தகனை நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா, இல்லை வீரன் தீரன்னு பேர் எடுத்திருக்கா ஆதித்த கரிகாலன் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு அவங்க கேட்டவுடனே மணிமேகலை எதையோ நினச்சிக்கிட்ட மாதிரி கடகடன்னு வாய் விட்டு சிரிக்கிறா. அவள் அப்படி சிரித்தவுடனே, ஏன் சிரிக்கிற மணிமேகலை, நான் உன்னை கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டே என்ன, இந்த விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்காக தான் உன் அண்ணன் முக்கியமாக என்னை இங்கே வரவே வச்சுருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கரிகாலரும் இங்கே வந்துடுவார், உங்கள் அண்ணனும் வந்துடுவான், உன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு சொல்கிறேன்னு நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. அக்கா என் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கே தெரிலக்கா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மணிமேகலை கேட்டவுன்னே, அப்போ சரி
எதுக்காக சிரிச்சேன்றதையாவது சொல்லலாம்ல அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே, நீங்கள் மதுராந்தகர் பேரை சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுக்கா. 4 மாதத்துக்கு முன்னாடி அவர் இந்த வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்திருந்தார். நீங்கள் வருவீங்களே வழக்கமாக ஒரு மூடு பழக்கில், அதில் ஏறிக்கிட்டு தான்க்கா வந்தார். யாரையும் பார்க்காம திரெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த புறத்தில் இருக்க எங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு நாங்களாம் நினச்சிட்ருந்தோம். பழுவூர் ராணியும் அந்த புறத்துக்கு வரலன்னு நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தோம். பொண்ணுங்களை பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானக்கா நீங்கள் சொன்னீங்க. இப்போ மதுராந்தகரை நான் எப்படிக்கா கல்யாணம் பண்ணிக்கிறது? அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தானக்கா இருக்கும் அப்படின்னு கேட்குறா மணிமேகலை. நந்தினியும் லேசாக சிரிச்சிட்டு, ஆமாம், நீ மதுராந்தகனை விரும்ப மாட்டேன்னு தான் நானும் நினச்சேன். உன் அண்ணங்கிட்ட கூட நான் சொன்னேன், மதுராந்தகர் ஏற்கனவே என் மைத்துனரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ரொம்ப அகம்பாவக்காரி, அவள் கூட உன்னால் ஒரு நாள் கூட வாழ்க்கை நடத்த முடியாது. சரி, அப்பனா நீ இளவரசருக்கு அதிகாலரை கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவெடுத்திருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க நந்தினி. இல்லைக்கா, அப்படியும் சொல்ல முடியாது, நான் அவரை பார்த்ததே இல்லை, அப்புறம் எப்படிக்கா நான் அவரை காதலிக்க முடியும் அப்படின்னு இவ கேட்ட உடனே, இது என்னம்மா, அரச குளத்தில் பிறந்த பொண்ணுங்களாம் யாரையாவது பார்த்துட்டு தான் அவங்கள காதலிக்கணும் அப்படின்னா நடக்கிற காரியமா என்ன? கதையிலையும் காவியத்திலையும் ஓவியங்களை பார்த்துட்டோம், அவங்களோட அருமை பெருமைகளை கேட்டுக்கிட்டோம், பொண்ணுங்க அவங்க மேலே காதல் வயப்பட்டதை நீ கேள்விப்பட்டது இல்லையா என்ன அப்படின்னு நந்தினி கேட்டவுடனே, ஆமாம்மாக்கா, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆதித்ய கரிகாலர் வீராதி வீரர்னு உலகெல்லாம் அவர் புகழ் பாடுதே, அது எனக்கு தெரியாமல் இருக்குமா? வீரபாண்டியனோட தலையை கூட ஆதித்ய கரிகாலர் ஒரே வட்டை வெட்டிட்டாராமே, அது உண்மையாக்கா அப்படின்னு மணிமேகலை ஆச்சரியமாக கேட்டவுடனே நந்தினியோட முகம் அப்படி பயங்கரமாக மாறிடுது. அதை மணிமேகலை கவனிக்கலை, ஏன்னா நந்தினி வேறு பக்கம் திரும்பிட்டு இருக்காங்க. ஒரு சில வினாடிகள் அந்த பக்கம் திரும்பிட்டு மறுபடியும் மணிமேகலை பார்த்து திரும்புறாங்க. அதுக்குள்ள அவங்க முகம் பழையபடி அழகா சாந்தமா மாறிடுது. மணிமேகலை பார்த்துட்டு ஒரு சிரிப்போட, மணிமேகலை, ஒருத்தரோட தலையை ஒரே வெட்டா வெட்டுறதெல்லாம் பெரிய வீரம்னு நீ நினைக்கிறியா என்ன? அது ஒரு பயங்கரமான அசுரத்தனம் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையேக்கா, நம்ம எதிரியோட தலையை வெட்டுறது தானே வீரம், அது எப்படி அசுரத்தனமாகும் அப்படின்னு இவ கேட்டவுடனே, சரி இப்படி யோசிச்சுப்பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச ஒருத்தன் அடிபட்டு படுத்து கிடக்கிறான், அப்போ அவனுடைய எதிரி அவனை வெட்ட வரான். படுத்திருக்கவன் உன் அண்ணனாக இருக்கலாம், இல்லை உன் மனசுக்கு பிடிச்ச காதலனாக கூட இருக்கலாம். அப்போ கத்தியை தூக்கிட்டு படுத்த படிக்கையாக இருக்க உன் மனசுக்கு பிடிச்சவனை வெட்ட வரவனை பார்த்து நீ பாராட்டுவியா என்ன அப்படின்னு நந்தினி கேட்குறாங்க. மணிமேகலை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அக்கா நீங்கள் ரொம்ப விசித்திரமான கேள்வி ஒன்று கேட்குறீங்க, இருந்தாலும் எனக்கு தோன்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்படி ஒருத்தன் வந்தான்னா, அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துச்சுன்னா நான் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேங்க்கா, கொல்ல வரவனோட கையில் இருக்க கத்தியை பிடிச்சி அவனையே நான் கொன்றுவேன் அப்படிங்கிறா. உடனே நந்தினி வந்து மணிமேகலையை ரொம்ப பாசமாக கட்டி பிடிச்சிட்டு, கண்ணா இவ்வளோ அழகாக சொல்கிறல்ல, இவ்வளோ புத்திசாலியான உனக்கு நல்ல புருஷன் கிடைக்கணும்னு எனக்கு கவலையாக இருக்குது. ஆதித்த கரிகாலர் கூட உனக்கு பொருத்தமானவராக இருப்பாரான்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான்க்கா தோணுது, கரிகாலரோட குணாதிசயத்தெலாம் பற்றி கேள்விப்பட்டதுலேருந்து அவரை நினச்சாலே எனக்கு பயமாக தான் இருக்குது. என் மனசுக்குள்ளே இருக்கிறத உள்ளது உள்ளபடி உங்ககிட்ட சொல்லட்டுமாக்கா அப்படின்னு கேட்குறா மணிமேகலை. ஆனால் அவளை சொல்ல விடாமல் அந்த இடத்த தொடரும் போட்டுறாரு கல்கி. ஒரு பக்கம் ஆதித்த கரிகாலரும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் கந்தமாறனும் பார்த்திபேந்திர பல்லவனும் கடம்பூர் மாளிகை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. வர்ற வழியில் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் ஆதித்ய கரிகாலர்கிட்ட சொல்ல போகிறாங்க ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும். இதை கேட்டுட்டு ஆதித்ய கரிகாலர் என்ன மாதிரியான மனநிலையில் கடம்பூர் மாளிகைக்கு வந்து சேர போகிறாரு. இங்கே கடம்பூர் மாளிகையில் நந்தினியும் மணிமேகலையும் பேசிக்கிறத பார்த்தா மணிமேகலைக்கு ஆதித்ய கரிகாலரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை, அவன் மனசில் வேறு யாரோ இருக்காங்கன்னு தெரியுது. இதை ஆதித்ய கரிகாலர் எப்படி எடுத்துக்க போகிறாரு? ரொம்ப முக்கியமாக ஆதித்ய கரிகாலரும் நந்தினியும் சந்திச்சுக்க போகிற அந்த நொடி எப்படி இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்க நாம் அடுத்தடுத்த காணொலிகளுக்கு காத்துட்ருக்கணும். நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.